சமூகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சொல்லிக்கிறது. நான் உங்கள் அபிநயா ஸ்ரீகாந்த். எந்த ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கான மரியாதை கொடுக்கப்படுகின்றதோ அங்குதான் தேவதைகள் குடியேறுவார்கள். அப்படி இவருடைய படைப்புகள் பெண்களுக்கான ஒரு குரலாகவும் குழந்தைகளுக்கான ஒரு குரலாகவும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. சாகித்ய அகாடமியின் யுவ புரஸ்கார் விருது பெற்ற மனுஷி அவர்களை தான் நாம இன்னைக்கு ஒரு படைப்பாளரின் கதை நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். காதல் அப்படின்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உணர்வு ரீதியாவோ இல்ல உடல் ரீதியாவோ ஏதோ ஒரு ஈர்ப்பு அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் காதல்னா என்ன? ஏன்னா காதல்ங்கும் போது ஒருத்தங்க மேல அதீதமான அன்பு வச்சிடறாங்க, அதே அளவு அதீதமான அன்பை அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. இது சுயநலம்னு நினைக்கிறீங்களா? காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு புரிதல், ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம். இது ஆணுக்கா இருந்தாலும் சரி பெண்ணுக்கா இருந்தாலும் சரி. மற்றபடி அது அன்பு ஒருத்தர் கொடுக்குறாங்க, ஒருத்தர் அன்பை வாங்கிக்கிறவங்களா மட்டும் இருக்காங்க அப்படின்னா அப்படி நம்ம வந்து கணக்கு பார்க்க முடியாது. காதலை பொறுத்த அளவுக்கு நம்ம அன்பை கொடுக்குறவங்களா மட்டும் இருக்கணும். அந்த அந்த காதலுக்கு அந்த அன்புக்கு வந்து நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி உண்மையா இருக்கிற பட்சத்துல அந்த காதல் வந்து எப்போதும் ஒரு கொண்டாட்டமான ஒரு மனுஷியாக, ஒரு கொண்டாட்டமான ஒரு மனுஷனாக நம்மளை மாத்துவோம். இந்த காதலில் வந்து என்னை பொறுத்தளவுக்கு நான் எப்படி எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, சேர்ந்து வாழும்போதும் பிரிந்து போன பிறகும் அந்த அன்பு வந்து எப்பயுமே கலங்கம் இல்லாததாக, அந்த அன்பு வந்து எப்போதுமே ஒரு பூரணத்துவம் கொண்டதாக இருக்கணும். அது புகார்கள் அற்றதாக இருக்கணும் முக்கியமாக. ஏன்னா பிரிஞ்சு போன பிறகு பெரும்பாலான காதல்கள் வந்து புகார்களினுடைய குவியலாக மாறிப்போகுது. ஆனால் காதல் வந்து எப்போதுமே காதலாக மட்டும் இருக்கணும் அப்படின்னா அது அது உண்மையாகவும் ஒரு சுயநலம் இல்லாத ஒரு தன்மையிலிருந்தும் அது முளைக்கும் போது அது அப்படியான புகார்களற்ற ஒரு காதலாக எப்பயுமே நினைவில் இருக்கும். உங்களோட கண்ணீர் மறைவு பிரதேசத்திலிருந்து அப்படிங்கிற கவிதையிலேருந்து ஒரு சின்ன சாரத்தை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு பிடிச்சிருக்கா புகைப்பிடி, உனக்கு பிடிச்ச மதுவ குடி, உனக்கு பிடிச்ச பெண்ணோட உடலை வந்து நீ புணர்ந்து கொள், உன்னோட கோபம் தீர்ற வரைக்கும் புணர்ந்து கொள், இப்படி சொல்லி முடிச்சுட்டு கடைசியா உன்னோட மகிழ்ச்சி முக்கியம் எனக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி இந்த கவிதைகள்ல நிறைய வந்து காதல வெற்றி தோல்விங்கிறத விட ஏமாற்றம் நிறைய பேருக்கு ஏற்படுது. அப்படி ஏமாறுறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? கவிதை எழுதுறதுக்கும் காதலிக்கிறதுக்கும் பெரிய சம்பந்தம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எப்போதுமே கவிதை எழுதுபவர்களை வந்து நீங்க காதலிக்கிறீங்களா, குறிப்பா காதல் கவிதை எழுதுறவங்களை வந்து நீங்க காதலிக்கிறீங்களா அப்படின்றது கேட்பாங்க. காதலிக்கிறதுனாலே கவிதை எழுதுறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பமும் இருக்குது. என்னை பொறுத்த அளவுக்கு காதலிக்கிறதுக்கும் காதல் கவிதை எழுதுறதுக்கும் ஒரு மனசு போதுமானது. காதலால் நிரம்பி இருக்கிற அந்த மனசு கண்டிப்பா கொண்டாட்டமானதா இருக்கும். அதே போல மனசுக்குள்ள காதல் இருக்கும்போது அது கவிதைக்குள்ள ரொம்ப அழகா கவித்துவமா வெளிப்படும். மற்றபடி கவிதை எழுதுறதுனாலதான் காதலிக்கிறாங்க, காதலிக்கிறதுனாலதான் கவிதை எழுதுறாங்க அப்படின்னு நான் நம்பல. என்னை பொறுத்த அளவுக்கு நான் காதலிக்கிறேன், காதலிச்சிருக்கேன். ஆனால் கவிதை எழுதும் போது என் மனசுக்குள்ள இருக்கிற காதலை தான் நான் எழுதுறேன். அது ஒரு தனிப்பட்ட நபர் மீது கொண்ட காதல் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதனாலதான் அந்த கவிதைகள் வந்து எல்லோருடைய காதலையும் பேசுவதாக இருக்குது. நிறைய பேர் படிச்சுட்டு சொல்லும் போது இது என்னுடைய மனசுல நான் நினைச்சிருந்த உணர்வு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ எழுதும் போது நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை எழுதினாலும் கூட நான் பொது அனுபவமா தான் அதை மாற்ற முயற்சி பண்றேன். ரெண்டாவது இந்த மொழிபெயர்ப்பு கவிதைகள் பத்தி சொன்னீங்க, ஏன் வாசிக்கணும் கவிதையை, ஏன் வாசிக்கணும். பொதுவாகவே நம்முடைய சமூகம் வாசிப்பு சார்ந்த ஒரு ஒரு பிரஜை இல்லாத, ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாத ஒரு சமூகமாக தான் இருக்குது. ஆனால் நம்முடைய தலைமுறையை, நமக்கு அடுத்த தலைமுறையை வாசிப்பு சார்ந்து பழக்கப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. வாசிப்பு என்பது நம்முடைய தொடர் செயல்பாடாக மாற வேண்டிய தேவை இருக்கு. குறிப்பாக வந்து நம்ம கவிதையை பொறுத்தளவுக்கு, மொழிபெயர்ப்பு கவிதையை பொறுத்தளவுக்கு ஏன் வாசிக்கணும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச நிலப்பரப்பை நம்முடைய கவிதைகளில், நமக்கு தெரிஞ்ச கலாச்சாரத்தை நம்முடைய கவிதைகளில் நம்ம பதிவு பண்ணலாம். ஆனால் மொழிபெயர்ப்பு மூலமாக நம்ம வேறொரு கலாச்சாரத்தை, நமக்கு பரிச்சயம் இல்லாத வேறொரு நிலத்தை நம்ம அந்த கவிதையிலேருந்து பார்க்க முடியும். அப்போ ரெண்டு விஷயங்கள் தெரியும். நம்ம வாழற வாழ்க்கையிலேருந்து வேறு சில வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்களுடைய மன உணர்வுகள் எப்படி இருக்கு, அவங்களுடைய பண்பாடு எப்படி இருக்கு, இதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு பக்கம்
மொழி கடந்து நில எல்லை கடந்து மனித மனம் மனித வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பெண்ணுக்கான பிரச்சனையும் ஒரு ஆப்கான்ல இருக்கிற பெண்ணுக்கான பிரச்சனையும் ஏதோ ஒரு புள்ளியில் ஒன்றாக இருக்குது. என்னன்னா அவள் பெண் என்பதற்காக ஒடுக்கப்படுகிறாள். அதே மாதிரி இன ரீதியான பிரச்சனை இங்க வந்து தலித்துகளாக ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னா மற்ற நாடுகள்ல வந்து இன ரீதியான நிறம் சார்ந்த ஒடுக்குமுறைகள் இருக்கு. அப்போ இப்படியான பிரச்சனைகளை உலகளாவிய அளவில் மக்களுக்கான பிரச்சனைகள் எப்படி இருக்குது, அதே போல அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கு, சமூக வாழ்வியல் எப்படி இருக்கு, அதை தாண்டி மனித வாழ்வினுடைய கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கு, இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாசிக்கணும். வாசிக்கிறதன் மூலமா மட்டும்தான் நமக்கு ஒரு பக்குவம் வரும். இந்த வாழ்க்கையை புரிஞ்சு கொள்றதுக்கான, இந்த மனித உறவுகளை புரிந்து கொள்வதற்கான பக்குவம் என்பது நம்ம வாசிக்கிற புத்தகங்கள்ல இருந்து கிடைக்கும். அப்போ புத்தகங்களை வாசிக்காத நிலையில தான் நம்ம ஒரு ஒரு அறிவற்ற ஒரு சமூகமா நம்ம வந்து சில நேரங்கள்ல கோபங்களினுடைய உச்சத்துக்கு போய் பல வன்முறைகள் நிகழறதுக்கு காரணமா இருக்கு. ஆனால் வாசிக்கிற மனசு நிச்சயமாக பக்குவத்தோடு ஒரு பிரச்சனையை அணுகி அதை ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கான ஒரு வழிய இந்த புத்தகங்கள் கொடுக்கும். நான் எப்பயுமே சொல்றது புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு நண்பனை போல வழிகாட்டும். நடிப்பு, அதாவது நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கும் போது நீங்க விருப்ப பாடமா நாடகத்தை வந்து தேர்வு செஞ்சீங்க, அதனால நிறைய நாடகங்கள் நடிச்சீங்க. அது மூலமா தான் உங்களை ஒரு பேராசிரியர் பார்த்து உங்க படைப்புகள் எல்லாமே வெளிவரதுக்கு ஒரு காரணமா இருந்தது. நடிப்பின் மீதான ஆர்வம் வந்து இப்ப எப்படி இருக்கு? அதற்காக ஏதாவது பிரத்யேக பயிற்சி முயற்சி ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல நாடகங்கள், இல்ல குறும்படங்கள், இல்ல திரைப்படங்கள், இல்ல வெப்சீரிஸ் இந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா? அந்த மாதிரி நாங்க ஒரு தேர்ந்த நடிகையா உங்களை வந்து எதிர்பார்க்க. இந்த கேள்வி நான் ரொம்ப எதிர்பார்க்காத ஒண்ணு. பெரிய நடிப்பு குறித்து எனக்கு பெரிய ஆசைலாம் கிடையாது. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஆண்டு விழால நிறைய நாடகங்கள் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஆண்டு விழாவின் போதும் அப்ப சொல்லி தந்ததை அப்படியே டிட்டோவா அந்த ஸ்டேஜ்ல பண்ணது தான். மற்றபடி காஸ்டியூம் மாதிரி இருக்கும், மற்றபடி அந்த டைலாக சின்ன பிள்ளை எப்படி ஒப்பிக்குமோ அப்படிதான் பண்ணியிருக்கோம். அதன் பிறகு நான் புதுவை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ தமிழ் சேரும்போது அங்கே நாடகத்துறைன்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து சில கோர்ஸ் பண்ணலாம், சாஃப்ட்கோர் பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் அதில் ஒரு சில ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஒவ்வொரு கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கேன். மேக்கப் கிளாஸ் படிச்சிருக்கேன், அப்புறம் தனி நடிப்பு படிச்சிருக்கேன், மியூசிக் படிச்சிருக்கேன். எல்லாமே வந்து மதிப்பெண்ணுக்காக. ஏன்னா நாடகத்துறையில் பெரும்பாலும் போகிறது வந்து பெருசாக கிளாஸ் இருக்காது, அப்புறம் மார்க்கு வந்துடும், நம்மளுக்கு ஃபெயில் போடாமல் ஒரு மார்க்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மாணவர்களுடைய நோக்கம். பட் நான் வந்து எல்லாத்தையும் பார்ப்பேன். நான் வந்து கிளாஸ் போகலன்னா கூட அங்கே நடக்கிற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பேன். அப்புறம் அங்கே பெண்கள் நாடகத்துறையில் வந்து அதிகமாக இல்லாத காரணத்தினால தமிழ்துறையில் இருக்கிற பெண்களை வந்து பயன்படுத்திக்குவாங்க நடிப்பு சார்ந்து ஏதாவது நாடகங்கள் பண்ணும்போது. அப்போ நான் வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டுன்றதுனால எனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் அங்கேருந்து கற்றுக்கிட்டேன் நான். அது அது வந்து எனக்கு நடிப்புனா என்ன அப்படிங்கிறது எனக்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்ட இடம். வெறுமனே ஸ்டேஜில் வந்து டைலாக் சொல்லிட்டு போகிறது மட்டும் நடிப்பு கிடையாது, அந்த இடத்துக்குள்ளே நம்ம வந்து வேற ஒரு கேரக்டராக மாறணும் அப்படிங்கிறதுலாம் வந்து அங்கேருந்து கற்றுக்கிட்டது தான். அதுக்கப்புறம் குறும்பட பயிற்சி பட்டறை போனேன். பதியம் அமைப்பு ஒரு 10 நாள் பயிற்சி பட்டறை பாண்டிச்சேரியில் நடத்தும்போது இது எல்லாமே ஆர்வத்தின் அடிப்படையில் போய் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த குறும்பட பயிற்சி பட்டறையில் வந்து சும்மா அந்த 10 நாள் பயிற்சி முடியும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணுன்ட்டு ஒரு டீம் பிரித்து விட்டாங்க. அப்போ அங்கே வந்து அந்த டீமில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருந்தேன் எங்கள் டீமுக்காக. அப்போது அந்த பயிற்சி பட்டறையில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் எதிர்பார்க்காத விஷயம். அதுக்கப்புறம் இவங்க ஆறுமுகம் தங்கவேலாயுதம், அவங்க வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே சென்னையில் செட்டில் ஆனவங்க, அவர் வந்து நான் படம் நடிக்கிறேன் அப்படின்போது மகள் நீ நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்பா கூப்பிட்றாங்க, நான் வந்து அவர் அப்பான்னு கூப்பிடுவேன். அப்பா கூப்பிட்றாங்க, நம்ம போய் நடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 குறும்படம் அவரோட இயக்கத்தில் நடிச்சிருக்கேன். அது ஒரு நட்புக்காக நடித்து கொடுத்தது. மற்றபடி ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். மீண்டும் வருவோம், அதுக்கப்புறம் தமிழினி, பிஞ்சு, இந்த மாதிரி 3 குறும்படம். அதில் தமிழினி குறும்படத்துக்கு நெய்வேலி புத்தக கண்காட்சியில் ஒரு சிறந்த நடிகைக்கான விருது கிடச்சிது. நான் ரொம்ப கூச்சத்தோடு தான் அந்த விருதை வாங்கிக்கிட்டேன். ஏன்னா இன்னமும் நான் சொல்கிறேன், எனக்கு நடிப்பு அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது சார்ந்து நடிகையாக ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, கற்றுக்கிறேன் அவ்வளோதான்.
இப்ப வந்து நான் பண்றது எல்லாமே வந்து குறும்படங்கள் பாக்குறேன், ஒரு மேக்கிங் எப்படி இருக்கும், ஒரு ஒரு ஃப்ரேம் எப்படி வைக்கணும், ஒரு டயலாக், அதனோட கதை, இது எல்லாமே வந்து நான் நண்பர்களோட நிறைய சினிமா குறித்த விவாதங்கள் வரும்போது. படம் எடுக்கணும்லாம் ஆசை இருக்கா? அப்படி இல்ல, எனக்கு அப்படி இல்ல. படைப்புகள் தாண்டி அடுத்து வந்து திரைப்படங்கள் வந்து எல்லாம் எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் அடுத்து அந்த இதுக்கு தான் போவாங்க, ஆசைப்படுவாங்க, அதனால கேக்குறாங்க. எனக்கு திரைத்துறை சார்ந்து இருக்கிற ஒரே ஒரு விருப்பம், அதுவும் மிக சமீபத்துல வந்தது, சினிமால பாட்டு எழுதலாம் அப்படிங்கிறது. அது சினிமால பாட்டு எழுத எனக்கு வரும் அப்படிங்கறத ரொம்ப சமீபத்துல ஒரு பாட்டு எழுதும் போது நான் கத்துக்கிட்டேன். மற்றபடி சினிமாவில் நடிக்கிறதோ இயக்கிறதோ அதை பற்றிலாம் வந்து எனக்கு பெரிய ஐடியாலாம் கிடையாது. நான் எழுதணும், நான் வந்து எழுதுறேன், அந்த எழுத்து வந்து என்னை எங்கே கொண்டு போய் நிறுத்துமோ அது அதனுடைய கையில் நான் என்னை ஒப்படைக்கிறேன். பார்த்துட்ருக்கோம். அதாவது ஒரு கவிஞராக மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் நிறைய பன்முகத்தன்மையோட நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். பச்சை குத்துதல், டேட்டு, எனக்கு தெரிஞ்சே நீங்கள் ஒரு அஞ்சாறு டேட்டு போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா பேர், ஒரு நாய்க்குட்டி, ஒரு பட்டாம்பூச்சி, ஒரு நங்கூரம், ஐந்து யானை குட்டிகள் இப்படின்னு உங்கள் பட்டியல் வந்து நீண்டுட்டே போகுது. பச்சை குத்துதல் நீங்கள் ஏன்னா சங்க இலக்கியங்கள்லாம் நீங்கள் படித்ததுனால அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம பாட்டியெல்லாம் கூட குத்திருப்பாங்க, ஆனால் இப்போ பெண்கள் பச்சை குத்துதல் பற்றிய ஒரு தவறான பார்வை இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஏன் இந்த காதல்? ஏன்னா ஒரு பிராணியை வந்து, நான் பிராணிக்குன்னு ஒரு தனியாக ஒரு கேள்வி வச்சுருக்கேன், இருந்தாலும் நீங்கள் இப்போ வந்து பச்சை குத்துதல் பற்றி சொல்லுங்கள். இந்த டேட்டூ அப்படிங்கிறது இவ்வளோ தூரம் என்னை கவனிச்சிருப்பாங்களா அப்படின்றது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் இந்த டேட்டு போடுறதுக்கு காரணம் வந்து என்னுடைய தோழி ஒருத்தவங்க, அவங்க வந்து ஒரு டேட்டு போட்டிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. நான் சொன்னோடனே நீயும் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அவள் எது சொன்னாலும் நான் செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். அப்படி சரி அவள் சொல்லிட்டா போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் ஒரு இறகும் அதுக்கப்புறம் டேர் டு ட்ரீம் அப்படிங்கிற லெட்டரும் அது மேலே எழுதிக்கிட்டேன். அதுதான் ஃபஸ்ட்டு நான் போட்ட டேட்டு. அதுக்கப்புறம் வெவ்வேறு டைமில் ஒரு ஒரு சில கான்செப்ட் வைஸ் சில டேட்டூ நான் போட்டுக்கிட்டேன். நான் அப்போ வந்து டேட்டூ போடும்போது எனக்கு நானே சொல்லிக்கிட்ட சமாதானம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த வாழ்க்கையில் கொண்டு போகிறது என்ன அப்படின்னு யோசிக்கும் போது வேறு எதுவுமே கிடையாது, மெமரிஸ் மட்டும்தான். வேறு எதுவுமே என்ன சேர்த்து வச்சாலும் மெமரிஸ் தவிர, நம்ம அந்த நினைவுகளை தவிர வேறு எதையும் இந்த வாழ்க்கையோட கடைசி பயணத்தில் கொண்டு போக போகிறது கிடையாது. அதே மாதிரி நம்முடைய உடல்ல கடைசியா வைக்கிற அந்த ஒரு ரூபாய் காயின் கூட நமக்கு கூட வராது, ஆனா இந்த உடல்ல இருக்கிற அந்த டாட்டூ அது வந்து கூட வரும். சோ நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அதை நான் வந்து பார்த்தேன். அது இல்லாம எனக்கு கிராமத்துல நான் பார்த்திருக்கேன், இப்ப டாட்டூ போடுறதுன்றது இப்ப நம்ம பெருசா பேசுறோம், அது வந்து பெண்களை வந்து ஒழுக்கம் சார்ந்து மதிப்பிடுகிற ஒரு விஷயமா இருக்கு. ஆனா கிராமத்துல என்னோட பாட்டிங்க, என்னோட பெரியம்மா பெரியப்பா இவங்க எல்லாம் வந்து கையில வந்து அந்த கோலம் போட்டிருப்பாங்க, பேர் எழுதியிருப்பாங்க, எங்க மின்னலாயெல்லாம் வந்து பேர் எழுதியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த கோலம் புள்ளி வச்சு கோலம் எல்லாம் போட்டிருப்பாங்க. சில இன்னைக்கு நம்ம சொல்ற ரங்கோலி கோலம் இதெல்லாம் கை முழுக்க இருக்கும். அந்த மாதிரி டாட்டு போடாத, ஐ மீன் அது என்ன சொல்லுவாங்க, பச்சை குத்தாத ஒருத்தர் கூட பார்க்க முடியாது. அதுக்கு வந்து அவங்க சொல்றது வந்து அதுக்குள்ள ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அவங்க ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது அப்படின்ட்டு. இப்படி ஒவ்வொரு காரணமும் நமக்கு முன்னாடி இருக்கு. ஆனா இப்ப என்னன்னா டாட்டூ போடுற பொண்ணா அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு பார்வை மாறுது. பட் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்யறேன். நான் கல்லூரியில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஒரு மேடம் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீங்க இந்த மாதிரி டாட்டூ எல்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா, இதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கெட்டு போயிட மாட்டாங்களா, அவங்க எல்லாம் வந்து இதே மாதிரி டாட்டூ போடணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா, நம்ம ஒரு டீச்சரா இருக்கும்போது நம்ம வந்து மாணவர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும் இல்லையா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், நான் வந்து ஒரு நான் நிறைய ஆசிரியர்கள்ட்ட படிச்சுட்டு வந்திருக்கேன், நான் எந்த ஆசிரியரும் டாட்டூ போட்டு பார்த்தது கிடையாது, ஆனா நான் டாட்டூ போட்டிருக்கேன்னா இது என்னுடைய விருப்பம் சார்ந்தது. ஒரு ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்து ஒரு மாணவர் ஒரு மாணவி என்ன எடுத்துக்கணுமோ அதை எடுத்துப்பாங்க, இதைதான் எடுத்துக்கணும்னு நினைச்சா அது அவங்களுடைய விருப்பம். அதனால இதனாலதான் ஒரு மாணவி வந்து டாட்டூ போடுறத விரும்புவாங்க அப்படின்னு நான் நம்பல. நான் சொல்லித்தர்ற விஷயம் அவங்களுக்கு போதுமானது அப்படின்னு நான் பதில் கொடுத்தேன். அண்ட் ரெண்டாவது, ரொம்ப சமீபத்துல நான் திருப்பூர்ல போய் பேசுறதுக்காக போயிருந்தேன், கல்லூரி மாணவிகள் முன்னாடி. அப்போ போயிருக்கும் போது நான் வந்து சேலை கட்டிட்டு போயிருந்தேன், ஆனா ஃப்ரீ ஹேர் விட்டு தான் போயிருந்தேன். அப்போ பேசி முடிச்ச பிறகு, கலந்துரையாடலுக்கு பிறகு ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட கை கொடுத்து பேசினாங்க. பேசும்போது அவங்க சொன்னாங்க,
நான் ரெண்டு விஷயம் நினைச்சேன். ஒன்று வந்து இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு வந்து முடியை விரிச்சு போட்டு இப்படி வந்திருக்காங்க அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் நீங்கள் பேசி முடித்த பிறகுதான் எனக்கு புரிஞ்சுது நான் அப்படி நினச்சது தப்பு. ஏன்னா விமனுக்கு வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஓன் சாய்ஸ் இருக்குது. ஏன் இதுக்கு முன்னாடி சொல்லி வச்சிருக்கிற முறைப்படி நம்ம பின்னி போட்டுட்டு தான் வரணுமா, அப்போ தான் நல்ல பொண்ணுன்னு நினைப்பாங்களா, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது. ரெண்டாவது வந்து நீங்க டாட்டூ போட்டிருக்கிறது பார்த்தேன், எனக்கும் ரொம்ப ஆசை. ஆனா எங்க வீட்டுல வந்து அப்பா கிட்ட கேட்டப்போ இப்பெல்லாம் அதெல்லாம் முடியாது, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு உன்னோட ஹஸ்பண்ட் ஓகே சொன்னா நீ வந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நீங்க வந்து ரொம்ப அழகா போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ ஒரு டாட்டூ போடுறதுக்கு ஒரு அப்பாவோ அல்லது ஒரு ஹஸ்பண்டோ பெர்மிஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னமும் பெண்களோட நிலைமை அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவங்க கையில அவங்க பிடிச்ச மாதிரி போட போறாங்க, அதுக்கே அவங்க வந்துட்டு இன்னொருத்தரோட பெர்மிஷன் கேட்க வேண்டியிருக்கு. இல்ல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அந்த பொண்ணு வந்து வீட்டுல அவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆமா, எல்லாத்துக்குமே பெண்கள் வந்து வீட்டை அவங்களோட முடிவுகள் வந்து அவங்க எடுக்கிறதா இல்ல, அவங்க வீட்டை சார்ந்து அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்து, குறிப்பா அந்த அப்பா அண்ணன் கணவன் காதலன் இவங்களுடைய விருப்பம் சார்ந்துதான் அவளுடைய விருப்பங்கள் கட்டமைக்கப்படுது. அப்படியான சூழல்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த டாட்டூ போடுறத ஒரு பெரிய பெண் விடுதலையா அப்படிலாம் நான் சொல்லல, பட் நமக்கான சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம செய்யறதுக்கான சுதந்திரத்தோட இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க கவிதைகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை இல்ல, என் புன்னகையை வேரோடு பிடுங்கி சென்று விட்டாய், இருந்தும் மீண்டும் என்னால் புன்னகைக்க முடிகின்றது, என்னால் உன்னை கொல்ல வேறு வழி இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க. இப்ப நம்மளை காயப்படுத்திட்டு போனவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நாம கொடுக்குற பரிசு வந்து நம்மளோட வளர்ச்சின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா, நான் இது எப்பயுமே சொல்றது, ஒரு பெண்ணா நான் விழுந்து போயிடுறேன், விழுந்து போயிடணும், நான் தோத்து போயிடணும் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க முன்னாடி நான் எழுந்து நிற்கணும். அதுதான் வந்து ஒவ்வொரு பெண்ணும் இந்த சமூகத்தின் முன்னால் ஒரு விருட்சமாக எழுந்து நிற்கணும் எந்த ஒரு சூழல்லையும். இது இதனால வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் அல்லது என்னை வந்து என்னுடைய உலகத்தை நான் சுருக்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து போயிட்டான்னா அது என்னை பொறுத்த அளவுக்கு அது அவளோட பிரச்சனை, அவளுடைய தப்புன்னு நான் சொல்வேன். இந்த வாழ்க்கையில் அவளுக்கு நடக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் அவள் பொறுப்பு கிடையாது, அது எதுவா இருந்தாலும். அப்போ அப்படி இருக்கிற சூழல்ல அவ மேல இந்த சமூகம் ஒழுக்கம் சார்ந்து விதிக்கிற, அது காதல்ல அவ காதல் முறிவு ஏற்பட்டு இன்னொரு காதலை தேர்ந்தெடுக்கும் போது அப்போ அவ மீதான வசைகள் உருவாகும். அல்லது ஒரு புகைப்படத்தை முகநூல்ல பதிவிட்டா கூட அது சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கும் போது அதுல மனமுடைந்து தற்கொலை பண்ணிக்கிற நிறைய பெண்கள் இருக்காங்க. அல்லது ஒரு காதல்ல வந்து அவ வந்து ஒரு அந்த காதலை முறிச்சுக்கிட்டு வேறொரு காதலுக்குள்ள அல்லது வேறொரு தனியா தான் இருக்க போறேன் அப்படின்னு ஏதோ ஒரு வாழ்க்கையை அவ தேர்வு செய்யறா அப்படின்னா அப்போ அவள் சார்ந்த ஒரு ஒரு பிம்பத்தை வந்து ஒரு முகநூல்ல சமூக வலைதளங்கள்ல அவங்க எதிர்ப்பாளினர் உருவாக்கும் போது அதுக்காக மனமுடைந்து தற்கொலை பண்ணிக்கிறது, இன்னொன்னு யாராவது ஒருத்தர் வந்து போற போக்குல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அல்லது இவ வந்து நைட்ல ஊர் சுத்திட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்றதுக்காக இந்த யாரோ சொல்கிற அல்லது வீட்டுல இருக்கவங்க சொல்ற ஒரு வார்த்தைக்காக தன்னுடைய ஒழுக்கத்தை நிரூபிக்க முயற்சி பண்ணி அதுல தோத்து போய் தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்கல்ல, எனக்கு அந்த பெண்கள் வந்து நான் யோசிக்கிறேன் அவங்க அவங்களோட வாழ்க்கையை இன்னும் வாழவே தொடங்கல, அப்போ அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. நீ சொல்ற விஷயங்கள் எனக்கு ஒரு ஒரு பொருட்டே கிடையாது. நீ கொடுக்குற அந்த நல்ல பெண் என்கிற சர்டிபிகேட்டை வச்சு நான் ஒரு சாக்லேட் கூட வாங்க முடியாதுன்றத பெண்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கை வந்து ஒரே ஒரு முறைதான், அந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போகலாம். இந்த மதிப்பீடுகள் அப்படிங்கிறத தூக்கி தூர போட்டுடணும். ஏன்னா மற்றவங்களை கஷ்டப்படுத்தாம மற்றவங்களை வந்து எந்த வகையிலையும் காயப்படுத்தாம நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. அப்ப அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு பெண்ணுக்கும் எல்லா வகையான உரிமையும் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில தான் நான் அது சொல்றேன். இது வந்து ஒரு பெண் நான் சொல்றதுனால அது பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, யார் ஒருத்தருக்குமே ஒரு தோல்வியில இருந்து மீண்டு வந்து வேற ஒரு இடத்தை அடையும் போது அந்த வாழ்க்கை இன்னும் அழகா இருக்கும். அது நம்ம தோத்துடணும்னு நினைச்சவங்களுக்கு ஒரு பதிலாகவும் இருக்கும். அது எல்லாருக்கும், குறிப்பா பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்தினாலையும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, நம்மளுடைய உலகத்தை சுருக்கிக்க கூடாது, இன்னும் இன்னும் பெரிசா நம்மளோட பெருசா நம்மளோட வாழ்க்கையை வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே போறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது திறமையின் மூலமாக வரணும்.
அந்த திறமையின் மூலமாக அந்த சிறகுகளை பெண்கள் வந்து உருவாக்கிக்கிட்டு இந்த வானத்துல பறக்கணும். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வானம் அப்படின்னா இந்த பெண்கள் அதுல பறவையா பறக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெண் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு அந்த குடும்ப சூழல் எழுதுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அதே அளவு முக்கியம் அவங்களோட பணிச்சூழல் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட கல்லூரியும் பல்கலைக்கழகமும் எந்த மாதிரியான வகையில உங்களோட படைப்புகளுக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கிறாங்க? ஏன்னா நீங்க இப்ப வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, அதாவது பிஹெச்டிக்கு பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, தாகூரையும் பாரதியையும் ஒப்பிட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நிறைய வேலைகள் உங்களோட இது சம்பந்தமாகவும் இருக்கும், படைப்புகள் சம்பந்தமா இருக்கும், எப்படி எப்படி அவங்க வந்து உறுதுணையா இருக்காங்க உங்களுக்கு? நான் இப்போ வந்து வேலை பார்க்கல, நான் வேலை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு பெருசா நான் படிக்கிற சூழலும் பல்கலைக்கழக சூழலும் நான் வேலை பார்த்த இடமும் பெருசா என்னுடைய படைப்புக்கு வந்து உறுதுணையா இல்லை. என்னுடைய படைப்பு சார்ந்து எனக்கு ஊக்கம் தரக்கூடியவங்க எல்லாமே என்னுடைய நண்பர்கள், அதுவும் என்னுடைய கவிதைகளை வாசித்து விட்டு என்னுடைய வாழ்க்கையில் வந்த நண்பர்கள், அவ்வளவுதான். மற்றபடி குடும்ப சூழலிலும் கூட எனக்கு வந்து பெருசா சப்போர்ட் அப்படின்னு கிடையாது. ஏமா எழுதிட்டு இருக்க, ஏமா இலக்கிய கூட்டங்களுக்கு போற அப்படின்னு கேக்குற ஒரு குடும்ப சூழல் தான், குடும்ப உறுப்பினர்கள் தான் எனக்கு இருக்காங்க. நான் எழுதுறேன் அப்படிங்கறத பத்தின ஒரு பெரிய கர்வமோ அல்லது ஒரு பெரிய பிரமிப்போ பெருமையோ பெருசா எதுவுமே இல்லை வீட்லேயும் சரி, அதே மாதிரி நான் படிக்கிற சூழல்லையும் பெருசா இல்லை. என்னுடைய பேராசிரியர் மட்டும் அவருக்கு எப்போதுமே என் குறித்து ஒரு பெருமை இருக்கும். மற்றபடி நானா என்னை உருவாக்கிக்கிறது தான், என்னுடைய நண்பர்கள் கொஞ்சம் என்னை பின்புலமா இருந்து ஏக்குறாங்க. அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களோட அவங்க தரக்கூடிய பூஸ்ட் தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட படைப்புகள் வந்து இப்போதைக்கு 5 படைப்புகள் வெளிவந்திருக்கு இல்லையா, 5 கவிதை தொகுப்புகள். ஆனா உங்களோட வலைதளங்கள்ல பார்க்கும்போது நீங்க நிறைய விஷயங்கள் எழுதுறீங்க, சிறுகதைகள்லாம் நிறைய எழுதியிருக்கீங்க, நாவல் எழுதணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி நாவல் எழுதணும்னு ஆசைப்பட்டா எதை மையமா வச்சு நாவல் எழுதணும் அப்படின்னு மனசுல இருக்கு? ஏன்னா உங்க வலைதளங்கள்ல பார்க்கும்போது நிறைய பயண கட்டுரைகள் சார்பாக எழுதியிருந்தீங்க, விமர்சனங்கள் எழுதியிருந்தீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வருது. ஸோ வேற ஏதாவது படைப்புகள் கவிதைகள் தாண்டி உங்ககிட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? சிறுகதைகள்லாம் நான் பெரிய முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தொகுப்பு ரெடியாக இருக்கு, ஆனால் என்ன காரணம்னு தெரியல அது டிலே ஆகிட்டே இருக்குது. இந்த வருஷம் கண்டிப்பாக இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அது வந்துடும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ரெண்டாவது, நாவல் எழுதணும் அப்படின்னா அது முக்கியமாக பெண்களுடைய வாழ்க்கை சார்ந்து இந்த சமூகமும் பெண்களும் என்ன மாதிரியான ஒரு உறவை கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பொறுத்து தான். ஏன்னா என்ன கண்டென்ட்ன்றதை இப்போ சொன்னா அது சஸ்பென்ஸ் இருக்காது. மற்றபடி எழுதுவேன், நாவல் கண்டிப்பாக எழுதுவேன். அதே மாதிரி எனக்கு கடித இலக்கியங்களில் ரொம்ப ஆர்வம் அதிகம். நான் வந்து என்னுடைய நாய்க்குட்டி கதிர், அன்புள்ள கதிருக்கு அப்படின்ற மாதிரி சில கடிதங்கள் எழுதி வச்சிருக்கேன். நான் உரையாட விரும்புகிற ஒரு நபர் என் கதிர்குட்டி. அதே மாதிரி அன்புள்ள மாயாவுக்கு அப்படின்னு சொல்லி சில பதிவுகள் எழுதிட்டு இருக்கேன். நான் பேச விரும்புகிற என்னுடைய மனசா இருந்து நான் பேச விரும்புகிற சில விஷயங்களை அதை புத்தகமாக கொண்டு வரலாமா அப்படிங்கிறத பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது இல்லாமல் எனக்கு வந்து இந்த பயணக்கட்டுரைகள், நான் போகிற இடங்கள் பற்றின பதிவுகளை நான் வந்து எழுத்துல கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது அடுத்தடுத்து, அந்த நான் ஏற்கனவே சொன்னது தான், அந்த எழுத்து என்னை எந்த இடத்துக்கு நகர்த்திட்டு போதோ அது கூட கைப்பிடிச்சிட்டு இருக்கும் அந்த மாதிரி போகலான்றது. பயணம்னு சொன்னோடனே இது கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களோட வலைதளத்தில் நீங்கள் எழுதியிருந்தீங்க, ஒரு பெண்ணுக்கு வந்து பயணம் ரொம்ப முக்கியம்னு எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா சாதாரணமாக பெண் வந்து பயணம் போகிறாங்க அப்படின்னா குடும்பத்தோடு போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, ஏதாவது இடத்துக்கு போவாங்க. அப்படி ஒரு பெண்ணுக்கு பயணம் ஏன் முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் ஹைதராபாத் போயிருந்தப்போ அந்த கோல்கண்டா கோட்டை அதை பற்றிய சில நல்ல சுவாரஸ்யமான பதிவுகள் எழுதியிருந்தீங்க. ஒரு பயண கட்டுரை, பயண இலக்கியங்கள் இப்படிலாம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாமா? பயண இலக்கியம் அப்படிங்கிற கேட்டகரியில அது வருமா அப்படின்னு தெரியல. ஏன்னா பயண இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு இது வரைக்கும் நம்ம வந்திருக்கிற புத்தகங்கள்லாம் படிக்கும்போது எனக்கு தோணுது, எனக்கு அவ்வளோ தூரம் ரொம்ப ரிசர்ச் ஓரியன்டா எழுத முடியுமான்னு தெரியல. தகவல்கள் ஆனால் நான் வந்து என்னுடைய அனுபவங்களை நான் எழுதுறேன். அது வந்து பயண இலக்கியமா வந்து அந்த கேட்டகரிக்குள்ள வருமா இல்லையான்றத வாசகர்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனா எழுதணும்னு நினைக்கிறேன். சொல்ல போனா நான் இன்னும் நிறைய இடங்களுக்கு போனதை பத்தி எழுதல. ஏன்னா அது சிலது வந்து எழுதி இருக்கேன், சிலது வந்து பதிவிடாம இருக்கேன், அந்த மாதிரி
சிலது பேப்பர்லயே தூங்கிட்டு இருக்கு நான் எழுதி வச்ச விஷயங்கள். ஒரு பெண்ணுக்கு வந்து பயணம் அப்படிங்கிறது ஏன் முக்கியம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, பொதுவா நம்முடைய சமூகத்துல இந்திய மரபுல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஜன்னல் வழியா இந்த உலகத்தை பாக்குறதுக்கு தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஜன்னல் வழியா இந்த வானத்தை பார்த்துக்கலாம், ஜன்னல் வழியா இந்த தெருவை நம்ம பார்த்துக்கலாம். ஒரு நடுக்கூடத்துக்கு வந்து நிக்கணும், அதாவது வராந்தா அந்த ஹாலுக்கு வந்து நிக்கிறதுக்கு கூட நம்ம ஒரு இவ்வளோ வருஷங்கள் கடந்து வர வேண்டியிருக்கு. ஒரு பெண் வந்து ஒரு நாற்காலியில வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு நிகராக வந்து ஒரு நாற்காலியில உட்காரணும் அப்படின்னா கூட அது சரியா தப்பா அப்படிங்கிறது இன்னமும் விவாதிக்கப்படுது. இன்னும் சொல்ல போனா ஒரு சில மேடைகள்ல கால் மேல கால் போட்டு உட்கார்றதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. மதுரையில வந்து ஒரு புத்தக கண்காட்சியில நான் வந்து கவிதை வாசிச்சு முடிச்ச பிறகு ஒரு கால் மேல கால் போட்டு, அது என்னுடைய இயல்பு, என்னுடைய கம்ஃபர்ட், அதை நான் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்கே போட்டோ எடுத்துட்டு இருந்த ஒரு போட்டோகிராஃபர் வந்து எனக்கு ஒரு ஓலை அனுப்புறாரு, என்ன நீ இவ்வளோ பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க திமுற கால் மேல கால் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. நான் அதை படிச்சுட்டு திரும்ப வச்சுட்டேன். திரும்பவும் அவர் வந்து அது அதை வந்து ஒரு இஷ்யூவா மாத்துறாரு, ஒரு பெண் எப்படி கால் மேல கால் போட்டு உட்காரலாம் அப்படின்னு. ஆனா அது ஒரு பெண்ணுக்கான கம்ஃபர்ட் அப்படிங்கறத அவங்க நினைக்கல, அது திமிர்த்தனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியான ஒரு சூழல் தான் இன்னைக்கும் இருக்குது. அப்ப பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில வரும்போது அவளை என்ன வேணா செய்யலான்ற மாதிரியான ஒரு ஒரு மனோநிலை இன்னைக்கும் இந்த சமூகத்துக்கிட்ட இருக்கு. அதாவது இரவுல அவ வந்து பயணம் பண்றா அல்லது ஒரு ஆண் நண்பரோட போறா அப்படின்னா அவளை என்ன வேணா செய்யறதுக்கு என்ன வேணா பேசுறதுக்கான உரிமை தனக்கு இருக்கிறதா இந்த சமூகம் நம்புது. அதுதான் நிர்பயா விஷயத்துல நடக்குது. அதுதான் வந்து இன்னைக்கு அந்த உமா மகேஸ்வரி ஐடி பெண் அந்த விஷயத்துல நடக்குது. ஜென்ரலா நம்ம நார்மலா வெளியில போகும்போது ஒரு சின்ன கமெண்டாவது யாராவது பாஸ் பண்ணிட்டு போவாங்க, போற போக்குல சொல்லிட்டு போவாங்க. அது அது இது எல்லாமே என்னன்னா ஒரு பெண்ணை வந்து வீட்டை விட்டு வெளியில வராத, நீ வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னு நம்மளுடைய எல்லையை வந்து சுருக்குற ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அதை தாண்டி நம்ம வந்து இது எல்லா இடத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறது, இந்த நிலப்பரப்பை வந்து எவ்வளவு தூரம் நம்மளால பயணத்தின் மூலமாக நமக்கானதை மாத்திக்க முடியுமோ அதை நம்ம செய்யணும். ஒரு பெண்ணா நம்ம செய்யணும். நமக்கு வந்து நான் தமிழ் இலக்கியம் படித்ததுனால அந்த தமிழ் இலக்கியத்துல சங்க அகப்பாடல்கள் குறித்து சொல்லும்போது தலைவனுடைய பாடல்கள், தலைவன் கூற்றாக வரக்கூடிய பாடல்கள்ல அவனுடைய கருப்பொருள்கள், அதாவது அந்த பாடல்கள்ல வரக்கூடிய உவமைகள், அது எல்லாமே வந்து ரொம்ப பரந்துபட்டதா இருக்கும். ஏன்னா அவன் வந்து காட்டு தாண்டி பல்வேறு காரணங்களுக்காக, படிக்கிறதுக்காக, போருக்காக, பொருள் ஈட்டுவதற்காக, இப்படி பல தூதுக்காக நிறைய விஷயங்களுக்காக அவன் வெளியில போறான். ஆனா ஒரு பெண்ணுடைய பாடல்கள், பெண்ணுடைய உணர்வை, காதலை பேசக்கூடிய பாடல்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே சுத்தி இருக்கும். அப்ப பெண்ணுக்கான இடம் வந்து இது, ஆணுக்கான இடம் இது அப்படின்னு நமக்கு சங்க இலக்கியத்துல, நம்முடைய பண்டைய தமிழ் இலக்கியங்கள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது இன்னமும் ஏதோ ஒரு வகையில நமக்கு ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த மரபை உடைக்கணும். அந்த மரபை உடைச்சு ஒரு பெண்ணும் ஒரு காடு சார்ந்து, ஒரு பாலைவனம் சார்ந்து, ஒரு மலை சார்ந்து இருக்கிற எல்லா நிலப்பரப்புகளையும் தன்னுடைய பார்வையிலிருந்து, அனுபவத்திலிருந்து அதை பதிவு பண்ணணும். அதுக்காக ஒரு பெண் பயணம் பண்ணணும். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நிறைய பெண்கள் பயணம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு குழந்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஏன்னா நீங்க ஜன்னலில் ஒரு சிறுமி அந்த புத்தகத்தை பத்தி ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி தான் நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கான ஒரு கதை சொல்லியாவும் நீங்க வளம் வந்துட்டு இருக்கீங்க. குழந்தைகளுக்கான படைப்புகள் கொடுக்கணும்னு ஆசை இருக்கா? அதுக்கான முயற்சிகள் ஏதாவது போயிட்டு இருக்கா? எனக்கு கதை சொல்லி அப்படின்னு நான் என்ன சொல்லிக்க விரும்பல. ஏன்னா அது ரொம்ப டெடிக்கேட்டடான விஷயம். அது அது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன சுத்தி இருக்கிற குழந்தைகளுக்கு கதை சொல்றேன், அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கு கதை சொல்ற மரபு வந்து குறைஞ்சிட்டு வருது. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து கதை சொல்ல வைக்கிறது, நான் எனக்கு தெரிஞ்ச கதைகளை சொல்றது, நான் சின்ன வயசுல கேட்ட கதைகளை சொல்றது அப்படிங்கிறது வந்து என்னை சுத்தி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நான் தொடர்ச்சியா பண்ணிட்டே வரேன். ஆனா எனக்கு வந்து குழந்தைகளுக்காக எழுதணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. ஏன்னா நம்மளும் குழந்தையா இருந்துதானே வந்திருக்கோம். எனக்கு வந்து ரொம்ப சமீபத்துல நான் வந்து ரோயல் டால் அப்படிங்கிற ஒரு ரைட்டரோட ரைட்டிங்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். என்னோட தோழி ஒருத்தவங்க எனக்கு அந்த புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னாங்க. முதல்ல ஒரு புத்தகம் தான் படித்தேன். அப்புறம் தான் தெரியும் அவங்க வீட்டில் வந்து ரோயல் டாலுடைய கலெக்ஷன் இருக்கு, எல்லா புக்குமே இருக்கு. ஒவ்வொன்றா படிக்க 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 எனக்கு ரொம்ப
எனக்கு அப்பதான் தோணுச்சு, ஒரு குழந்தைகளுக்காக எழுதணும்னா அந்த எழுத்து எப்படி இருக்கணும்ன்றது அவர்கிட்ட இருந்து, அவரோட ரைட்டிங்ல இருந்து நான் கத்துக்கிட்டேன். அதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் மெனக்கெடணும் அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். அதுல அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, குழந்தைகளுக்காக எழுதணும் அப்படின்னா இந்த உலகத்தை கைகளால் தவழ்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு. ஆனா நம்ம தமிழ்ல வந்து பெரும்பாலும் குழந்தைகளுக்கு எழுதுற எழுத்து எப்படி இருக்குன்னா, நம்ம பெரியவங்களா இருந்து குழந்தைகளுக்கு நம்ம வந்து எழுதிட்டு இருக்கோம். ஒரு குழந்தையா இருந்து குழந்தைக்கு எழுதணும் அந்த மனநிலை வந்து கண்டிப்பா அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம வந்து ஒரு கூடு விட்டு கூடு பாயிற மாதிரியான ஒரு விஷயம் அது. குழந்தைகள்ட இருந்து நம்ம கத்துக்கும் போதுதான் அந்த குழந்தை எழுத்து வரும். ஏன்னா அதுல ராயல் டாலுடைய முக்கியமான ஒரு கதை வந்து சார்லியும் சாக்லேட் ஃபேக்டரியும் அப்படிங்கிறது. அந்த கதை படிக்கும்போது நமக்கு வந்து அந்த சார்லிங்கிற பையன் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பக்கத்துல உட்கார்ந்துக்கிற மாதிரி இருக்கும். அவன் பண்ற விஷயங்கள்லாம், அவன் அந்த சாக்லேட்டுக்காக எவ்வளவு ரசிக்கிறான் ஏங்குறான் அப்படிங்கிறது, அந்த சாக்லேட் ஃபேக்டரியோட அந்த கோல்டன் டிக்கெட் கிடைக்கணும்ன்றதுக்காக அவன் எவ்வளவு தூரம் மெனக்கெடுறான். அதே மாதிரி நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்கூல் விட்டு வரும்போது அந்த ஸ்கூல் பேக் மாட்டிக்கிட்டு ஒரு 5 வயசு சார்லி வந்து அந்த சாக்லேட் ஃபேக்டரியை கடக்கும் போது மட்டும் எவ்வளவு தூரம் மெதுவா நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் மெதுவா. ஏன் அதை நான் மென்ஷன் பண்றேன், ஸ்கூல் விட்டு வரும்போது ஒவ்வொரு பிள்ளையும் எவ்வளவு வேகமா வீட்டுக்கு ஓடி வரும்னு தெரியும். ஆனா இவன் அந்த சாக்லேட் ஃபேக்டரியை கடக்கும் போது மட்டும் எவ்வளவு தூரம் மெதுவா நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் மெதுவா நடந்து அந்த சாக்லேட்டோடைய வாசனையை உள்வாங்கிட்டு வருவோம். அவனுக்கு அது சாக்லேட் சாப்பிட்ட மாதிரியே ஒரு உணர்வை கொடுக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அந்த சார்லிங்கிற ஒரு பையன் நம்ம கண் முன்னாடி வருவாங்க, அவனுடைய வாழ்க்கை அவனுடைய எல்லாமே. அப்போ அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து அது நிச்சயமா பெரிய மெனக்கெடல் அதுக்கு வேணும். அதே மாதிரி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ட்வீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை அவர் தான் எழுதியிருப்பாரு. அந்த கதையெல்லாம் படிக்கும்போது அவ்வளோ நகைச்சுவையை எழுதியிருப்பாரு. அந்த வர்ணிப்புகள் ஒரு மிஸ்டர் ட்வீட் அண்டு மிஸ்ஸஸ் ட்வீட் இவங்களை பற்றி சொல்லும்போது அந்த வர்ணிப்பு வந்து கண்ணில் தண்ணி வந்துடும் சிரிச்சு சிரிச்சு. அப்படி இருக்கும் அவங்களோட உருவத்தை பற்றி சொல்லும்போது, அவங்களோட வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது, அப்புறம் அவங்களோட வீட்டை சுற்றி வந்து குரங்குகள் வரும், அப்புறம் குட்டி பசங்கள்லாம் வருவாங்க, அவங்கள எப்படி விரட்டுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வரும். அப்ப இதெல்லாம் வந்து படிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சது, குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் எழுதிட முடியாது, அதுக்கு நம்ம நிறைய வேலைகள் பார்க்கணும், குழந்தைங்களோட நிறைய பழகணும், ஒரு குழந்தை மனசு வேணும். எப்படி வந்து காதல் கவிதை, நல்ல காதல் கவிதை எழுதுறதுக்கு வந்து மனசு முழுக்க காதல் நிரம்பி இருக்கணுமோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு எழுதணும் அப்படின்னா ஒரு குழந்தை மனசு எப்பவுமே நம்ம கிட்ட தக்க வச்சுட்டு இருக்கணும். குழந்தைகள்னு சொன்ன உடனே உங்களுக்கு பிராணிகளின் மீதான உங்களது காதல் பத்தி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கவிதைகள் வந்து இந்த உலகத்தையே அன்பு செய்யணும் அப்படின்னு கத்து கொடுக்குது. நீங்க வந்து இப்ப பிராணிகள் மீது அதீத காதலோட இருக்கீங்க, அதை டாட்டூவாவே போட்டிருக்கீங்கன்னா எவ்வளவு அன்பு செலுத்துறீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. இது எதனால, அதாவது எல்லாத்தையும் அன்பு செய்யணும் அப்படிங்கறதுனாலயா, இல்ல இந்த தனிமையின் அந்த துயரம் போகணும், இல்ல இந்த தனிமையை போக்கிக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த பிராணிகளுடனான அன்பா, அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து இயல்பாகவே நம்மளுடைய குழந்தை பருவத்துலேருந்து நம்ம பார்த்தோம்னா, முத முதல்ல ஒரு குழந்தை வந்து காக்கா கிட்ட ஃப்ரெண்ட் ஆகும். நான் அடிக்கடி சொல்லுவேன், குழந்தையினுடைய முதல் நண்பன் காகம்தான் அப்படின்னு. ஏன்னா அந்த காக்காவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க, அந்த காக்காவை காட்டி தான் அழுகையை வந்து நிப்பாட்ட முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு காக்கா வந்து வேடிக்கை காட்டுறதுக்குன்னு வந்து உட்காந்துடும். அப்படி அந்த காக்கையிடமிருந்து நம்முடைய அந்த செல்ல பிராணிகளுக்கான அந்த அன்புன்றது நமக்கு உருவாகுதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி அதுக்கு அடுத்த நிலையில நாய்க்குட்டி தான் வந்து ஒரு நல்ல நண்பனா இருக்கு. நாய்க்குட்டி, பூனைக்குட்டி இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கு நான் நிறைய நாய்க்குட்டிகளோட பழகியிருக்கேன், நிறைய நாய்க்குட்டிகள் வளர்த்துருக்கேன். நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது கூட டைசன் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தேன் வார்டனுக்கு தெரியாம. அப்புறம் என்னோட ஹாஸ்டல் ரூம்ல வந்து ஒரு பூனைக்குட்டி குட்டி போட்டு 10 நாளா குடும்பம் நடத்திட்டு இருக்கு, அது கூட தெரியாம அந்த ரூம்ல நான் இருந்திருக்கேன். அப்போ அந்த குட்டிகள் ஒரு கட்டம் வளர்ந்த பிறகு அம்மா தூக்கிட்டு போயிடுச்சு. ஆனா அந்த 10 நாள் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறது அது இயல்பா வந்து வர்றதுதான். ஆனா இதை தாண்டி எனக்கு ரொம்ப வந்து அந்த பிராணிகள் மேல ரொம்ப அன்பு வந்தது காரணம் என்னோட அந்த நாய்க்குட்டி நான் வளர்த்த கதிர். அது வந்து ஒரு நண்பர் எனக்கு பிறந்தநாள் பரிசா கொடுத்தது. அப்ப அவன் வீட்டுக்கு வந்த பிறகு என்னோட வாழ்க்கையே ஒட்டுமொத்தமா என்னோட வீடு வந்து அவ்வளோ கலகலப்பாச்சு.
அது ஒரு நாய்க்குட்டி அப்படிங்கிற மாதிரியே இருக்காது. அவ்வளோ அழகா கியூட்டா அது காட்டுற அன்பு வந்து நம்ம இதுவரைக்கும் யாருக்கிட்டயுமே எதிர்பார்த்து கிடைக்காத ஒரு அன்பு. நமக்காகவே அவங்க இருப்பாங்க, நம்ம தான் அவங்களுக்கு உலகம், நம்மளை தாண்டி அவங்களால யோசிக்க முடியாது, நம்மளை பத்தி அவங்க எந்த புகாரும் சொல்ல மாட்டாங்க, நம்ம கிட்ட அன்பு தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தேவையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அதுதான் வந்து அந்த அன்கண்டிஷனல் லவ், அந்த பியூரான லவ் அப்படிங்கிறத அங்கிருந்து நம்ம கத்துக்கலாம். நான் சில நேரத்துல கூட நான் என்ன வந்து ஒரு சுய பரிசோதனை செய்துக்கும் போது நான் அந்த நாய்க்குட்டிகளோட தான் நான் வந்து வச்சு பார்ப்பேன். நம்ம என்ன திட்டினாலும் அடுத்த நிமிஷமே நம்ம கிட்ட வாலாட்டிக்கிட்டு வருது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து இவன் திட்டான் இவ திட்டான் அதனால இவளோட இனிமே பேசவே கூடாது அப்படின்னு நம்ம ஒரு வெஞ்சன்ஸ் வைக்கிறோம். அது மனித மனம். ஆனா ஒரு நாய்க்குட்டிகளுக்கோ ஒரு பூனைக்குட்டிக்கோ அந்த வெஞ்சன்ஸ் கிடையாது. அடுத்த நிமிஷம் அப்படியே வந்து நம்ம திட்டினதையோ அடிச்சதையோ எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம கிட்ட அப்படியே ஓடி வரும். அந்த ஒரு அன்பு தான் இந்த வாழ்க்கையை வந்து எனக்கு பாசிட்டிவா பாக்குறதுக்கு கத்து கொடுத்துச்சு. அதுவும் என்னுடைய கதிர்குட்டிலாம் வந்து எனக்காகவே காத்துட்டு இருக்கிற ஒரு ஜீவனியா. வீட்டுல நான் வந்து வீட்டு வெளியில போயிட்டு வந்து கதவை திறக்கிறேன்னா நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடி லாங்குவேஜா அவன் வந்து எனக்கு காட்டுவான். அதே மாதிரி ரொம்ப தூருன்னு இருக்கக்கூடிய ஒரு பையனா வரணும். ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எனக்கு அடிபட்டு நான் ஒரு 8-9 மாசம் நான் படுக்கையில இருந்தப்போ என்னை விட்டு போகவே மாட்டான். அவ்வளோ துருத்துருன்னு வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறவன் என் பக்கத்திலே படுத்துட்டு இருக்கான். அதெல்லாம் வந்து நான் இன்னமும் நினைச்சு பாக்குறேன். எனக்கு நான் என் வாழ்க்கையில அப்படி ஒரு அன்பு மனுஷங்கள்கிட்ட நான் எதிர்பார்த்து நான் அடைஞ்சதே கிடையாது. ஸோ அது இப்பவும் என் கூட வந்து ஒரு பூனைக்குட்டி இருக்கு, ஒரு 2-3 நாய்க்குட்டிங்க இருக்காங்க. இது எல்லாமே வந்து எனக்கு அன்பை சொல்லித்தருது. இந்த வாழ்க்கை வந்து அன்புமயமானது அப்படிங்கறது வந்து இந்த பிராணிகள் தான் சொல்லித்தருது. வேற ஏன்னா இந்த அன்பு தான் இந்த வாழ்க்கைக்கான அத்தனை ஆதாரம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சக மனிதனை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வேற எந்த சச்சரவுகளும் இந்த வாழ்க்கையில வரப்போறதே கிடையாது. அந்த அன்பு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கட் ஆகும்போது தான் எல்லா பிரச்சனைகளும் வருது. அது பெண் சார்ந்து, ஒரு சாதி சார்ந்து, மதம் சார்ந்து, இனம் சார்ந்து, எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து அப்படியே அடிக்கோடிட்டு வந்துட்டே இருந்தோம்னா அது எங்க வந்து நிற்கும்னா சக மனிதனை நேசி இதெல்லாம் சரியாயிடும். நம்ம என்னதான் சட்டம் போட்டா கூட அன்பா சொல்றதுலதான் இருக்கு, அந்த அன்பு காட்டுறதுலதான் இருக்கு. அந்த அன்பை நான் வந்து மனுஷங்களுக்கு தரேன் அப்படின்னா அதை கத்துக்கிட்டது நான் வந்து பிராணிகள் தரேன். நிஜமாவே நம்ம பிராணிகள் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கு. நீங்க வந்து ஒரு பேராசிரியர், சிறந்த பேராசிரியரா இருக்கிறது தான் உங்களோட லட்சியம், கனவு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. சாதாரணமா எல்லாருமே ஒரு ஆசிரியர் பணியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு மெழுகு வர்த்திக்கோ இல்ல ஒரு ஏணி படிக்கோ ஒப்பா சொல்லுவாங்க. அதாவது தன்னைத்தானே கரைச்சிட்டு மாணவர்களை வந்து உயர்த்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு தேக்க நிலையில அவங்க இருப்பாங்க. அதாவது அவங்க பெருசா இதாகாம அவங்களோட மாணவர்களை வந்து வழி நடத்துவாங்க, அவங்கள வந்து உலகம் போற்றும் ஒரு இதா வந்து கொண்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆசிரியர் பணி உங்களை வந்து மெருகேற்றும், உங்களை வந்து நீங்க இன்னும் மெருகேற்றி கொண்டு உங்களோட மாணவர்களையும் ஒரு சிறப்பா வழி நடத்தலாம் அப்படின்னு நம்புறீங்களா? எனக்கு இந்த சிறந்த ஆசிரியர் அப்படிங்கிறது அந்த சொல் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு ஆசிரியரா இருக்கிறோம் அப்படிங்கிறது நான் ஏன் வந்து ஆசிரியர் பணியை வந்து பெருசா நினைக்கிறேன் அப்படின்னா, நான் கத்துக்கிட்ட விஷயத்த, நான் படித்த விஷயங்களை ரொம்ப மனம் திறந்து உரையாட முடியும் யார்கிட்ட அப்படின்னா மாணவர்கள்கிட்ட தான். இன்னொன்று, எல்லா சாதித்த ஆளுமைகளுக்கு பின்னாலேயும் ஒரு நல்ல ஆசிரியர் இருப்பாங்க. அது அம்பேத்கராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவங்களுக்கு ஆசிரியர்கள் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நீங்க வேற எந்த துறை சார்ந்தவர்களையும் ரோல் மாடலா எடுத்துக்கலாம், ஆனா ஒரு ஆசிரியர்கிட்ட இருக்கிற மரியாதை வந்து ரொம்ப பெருசு. அந்த ஆசிரியர் பணி மீதான ஒரு கர்வமும் அதன் மீதான ஒரு அதனோட பொறுப்புணர்ச்சியும் இன்னைக்கு நிறைய கல்வி நிறுவனங்கள்ல இல்லைன்னா எனக்கு தோணுது. இது வந்து நான் வந்து ஒரு குற்றச்சாட்டாவே வைக்கிறேன். ஏன்னா நிறைய நேரம் எனக்கு தோணும், இந்த ஆசிரியர்கள் வந்து நிறைய சம்பளம் வாங்குறாங்க ஆனா படிக்கிறதே கிடையாது அப்படின்னு. அது ஒரு வகையில உண்மையும் கூட. இருக்கிற போர்ஷன் அப்படியே நடத்திட்டு போனா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை ஆசிரியர்கள்ட்ட இருக்கு. ஆனா எல்லா ஆசிரியர்களையும் அப்படி சொல்லிட முடியாது. எனக்கு தெரிஞ்சு தன் சம்பளத்துல முக்கால்வாசி வந்து ஒரு புத்தகம் மட்டுமே வாங்கக்கூடிய, வீடு முழுக்க புத்தகங்களை நிரப்பி வச்சுக்கிட்டு அதை தொடர்ச்சியா வாசிச்சுக்கிட்டு தினம் தினம் தான் வாசிச்ச புத்தகங்களை பாடத்திட்டங்களோட சேர்த்து சொல்லக்கூடிய பேராசிரியர்கள் எனக்கு தெரியும்.
அவங்க கிட்ட இருந்துதான் நான் வந்து இந்த வாசிப்பு அப்படிங்கறத கத்துக்கிட்டேன். சொல்லப்போனா என்னுடைய பேராசிரியர் வந்து வாசிப்புல எனக்கு போட்டியா நான் வச்சு படிச்சேன், இவரை விட ஒரு புத்தகமாவது நம்ம அதிகமா படிக்கணும் அப்படின்னு. அப்படி எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் தான் வந்து என்னை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாங்க. நான் அதனால அதே மாதிரி எனக்கு அடுத்த தலைமுறையை வந்து நான் அப்படி உருவாக்கணும் அப்படின்னா, அப்ப நம்ம வந்து கிளாஸ்ல பேசுறது, இன்னும் சொல்ல போனா நான் வந்து ஒரு ஆசிரியரா ஆகணும் அப்படின்னு நினைச்சது கூட எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்த, பள்ளிக்கூடத்துல தமிழ் சொல்லி கொடுத்த ஒரு ஆசிரியர், அவர் ஸ்டூடெண்டோட பேசுற முறை இருக்குல்ல, அது வந்து வெறும் மதிப்பெண்ணுக்காக மாணவர்களோடு உரையாடாம அவங்க கிட்ட இருக்கிற ஒரு அந்த திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு உரையாடலை அவர் நிகழ்த்திட்டே இருப்பாரு. அதை நான் வந்து பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாணவர்களுக்கு வந்து அவங்க எது சொன்னாலும் நம்ம கிட்ட இருந்து கத்துக்குவாங்க, ஆனா நம்ம தான் சொல்றது கிடையாது. நம்ம வந்து ஒரு கவிதையை கூட மார்க்குக்காக சொல்லித்தரோம், ஒரு திருக்குறள மார்க்குக்காக சொல்லித்தரோம். நம்ம மார்க்கு அப்படிங்கறத மட்டுமே நோக்கமா வச்சு நம்ம கல்வி முறையை வந்து நகர்த்திட்டு போயிட்டு இருக்கோம். அதனாலதான் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கறத பத்தி ஒரு மாணவனுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஒரு மதிப்பெண் குறைஞ்சிருச்சா, மதிப்பெண் தோல்வி தேர்வுல தோல்வி அடைஞ்சிட்டோமா, உடனே வந்து இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இடத்த எங்கே கொடுக்குறாங்கன்னா, போட்டி, நீ இவனை விட அதிகமா மார்க் வாங்க, அவனை விட அதிகமா மார்க் வாங்கு, நீ 100 மார்க் வாங்கணும். அப்படி யாராவது ஒரு பெற்றோர் வந்து, நீ பரவாயில்ல 35 மார்க் வாங்கினா போதும்னு சொல்ற பெற்றோர்களோ, இல்ல பரவாயில்ல நீ 40 மார்க் வாங்கினா போதும்ப்பா நல்லாதான் படிக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியராவது இருக்காங்களா? எல்லாருமே 100க்கு 100 அப்படிங்கிற அந்த இடத்த நோக்கி தள்ளுறாங்க. யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை, ஒரு உரையாடலே கிடையாது, வகுப்பறைக்குள்ள ஒரு உரையாடலே கிடையாது. எப்போதுமே வந்து ஆசிரியர் சொல்றவங்களாகவும் மாணவர்கள் கேட்டுக்கிறவங்களாகவும் அல்லது அவங்க டிக்டேட் பண்ற விஷயங்களை எழுதிட்டு போறவங்களாகவும் இப்படித்தான் நிறைய வகுப்பறைகள் இருக்கு. ஆனா அந்த உரையாடல் மூலமாக அந்த வகுப்பறை வந்து ஒரு ஜீவனோட இருக்கும்போதுதான் அங்கிருந்துதான் வந்து நம்ம சமூகத்துக்கான தலைவர்கள், நம்ம சமூகத்துக்கான சிந்தனையாளர்கள் அங்கிருந்துதான் உருவாவாங்க. ஆனா நம்ம வந்து சிந்தனையாளர்களை உருவாக்காம கோழி பண்ணைகளை உருவாக்கிட்டு இருக்கோம், அது பள்ளிகள்லையும் கல்லூரிகளையும். சோ நான் வந்து கோழி பண்ணைகளை உருவாக்குற ஒரு ஆசிரியரா இருக்க விரும்பல, நான் வந்து சிந்தனையாளர்களையும் கல்வியாளர்களையும் ஒரு விமர்சகர்களையும் படைப்பாளர்களையும் இந்த சமூகம் குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு தலைமுறையை வாசிப்பின் மூலமாக இழுத்துட்டு வரணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன். அதன் மூலமா தற்கால எழுத்து சூழல்ல படைப்பாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் தேவையான ஊக்கமும் அங்கீகாரமும் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது சமுதாயத்துல இருந்து கிடைக்கிறத விட அவங்க குடும்பம், நட்பு, வட்டம், சுற்றம் இப்படி எல்லாம் இருக்கும்ல, இவங்க எல்லாம் தேவையான ஊக்கம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நம்ம சொல்லிட முடியாது. தேவையான ஊக்கம் குடும்பத்துல இருந்தும் சமூகத்துல இருந்தும் கிடைக்குதா அப்படின்னா பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிற பதில தான் நம்ம வருத்தத்தோட பதிவு பண்ண வேண்டியிருக்கு. அதுவும் குறிப்பாக ஒரு பெண்ணாக எழுதும்போது அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பெற வேண்டியதாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நம்ம பெருசாக சிலாகிக்கிற யாரையும் பொதுமக்களுக்கு நம்ம இன்னும் அறிமுகப்படுத்தாமலே இருக்கோம். பாரதியார் கூட இன்னைக்கு எல்லாருக்கும் அறிமுகமாயிருக்காருன்னா ரெண்டு காரணம். ஒன்று சினிமாவில் அதை பற்றின நிறைய பாடல்களாக பாரதியாருடைய போட்டோவா ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு வெகுஜன ஊடகத்துல அவர் அடிக்கடி காட்டுறதுனால பாரதியார் ஒரு கவிஞர் இருந்தார்ப்பா அப்படின்ற அளவுக்காவது நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம ஒரு ஆத்மநாமையோ ஒரு பிரமிழையோ அல்லது ஒரு புதுமை பித்தனையோ நம்ம யாரையுமே காட்டல. ரொம்ப அதிகமா சொல்ல போனா ஜெயகாந்தன், சுந்தரராமசாமி இவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. என்ன காரணம்னா, ஒரு கதாநாயகனோ ஒரு கதாநாயகியோ இலக்கியம் வாசிக்கிற பழக்கம் உள்ளவங்க அப்படின்னும் போது ஜெயகாந்தனுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள், இல்லைன்னா சுந்தரராமசாமியோட ஜே சில குறிப்புகள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு புத்தகத்தை அட்டப்படமா காட்டுவாங்க. அதை தாண்டி எந்த நவீன இலக்கியவாதிகளையும் நம்ம பொது தளத்துக்கு இன்னும் எடுத்துட்டு போகவே இல்லை. அப்படி எடுத்துட்டு போகாதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க யாருக்காக எழுதுறாங்களோ அவங்களுக்கே அவங்கள பத்தி தெரியல. ஒரு படைப்பாளருமே திரைப்படத்துல நிறைய விஷயங்கள் பண்ணாதானே மக்களுக்கே தெரிய வர்றாங்க. ஆமா, கண்டிப்பா. அப்ப அப்படி இருக்கிற சூழல்ல நம்ம வந்து வெகுஜன ஊடகங்களில் இந்த மாதிரியான நவீன இலக்கியங்களை, நவீன எழுத்தாளர்களை தொடர்ச்சியாக நம்ம வந்து
ஒரு உரையாடலுக்கு எடுத்துக்கும் போது அது அந்த முகங்களை பார்த்து பார்த்து அந்த விஷயங்களை கேட்டு கேட்டு அது குறித்து நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி நம்மளும் பேசலாமே, அதை பத்தி நம்மளும் தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு அந்த பொது தளத்துல உருவாகும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா வந்து எனக்கு ரொம்ப சமீபத்துல கூட வந்து ஒரு நண்பர் வந்து பதிவிட்டு இருந்தாரு, நான் ஒரு தனியார் வங்கியில பணம் போடுறதுக்காக போன அந்த பிரச்சனையை பத்தி நான் எழுதியிருக்கும் போது அவர் சொன்னாரு, ஒரு தேசிய விருது வாங்கின கவிஞருக்கு இவ்வளவுதான் மரியாதை அப்படின்னா அப்ப சாதாரண மனிதர்லாம் என்ன அப்படின்ட்டு. நான் சொன்னேன், ஏன் தொடர் கிண்டல் பண்றீங்க, அங்க வந்து நான் விருது வாங்கணும்னு தெரியாது, நான் கவிஞர்னு தெரியாது, நான் ஒரு சாதாரண பெண், அவங்களுக்கு அவ்வளவுதான், அங்க நம்ம ஒரு சிறு குழுவுக்குள்ள நம்ம பெரியாளுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். இங்க இருந்து நான் வெளியில போனேன்னா இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே நான் யாருன்னு தெரியாது, நான் மட்டும் கிடையாது, இன்னைக்கு இலக்கியத்துல பெரிய ஜாம்பவான்னு சொல்ற யாரையுமே தெரியாது. அது என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு எழுத்தாளர் அப்படின்னா ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி, ஒரு விஜய் மாதிரி, அஜித் மாதிரி ஒரு பெரிய பிரபலம்னு நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளதான் நினைச்சுக்கிறோம். ஆனால் அந்த வட்டத்தை தாண்டி ஒரு பெரிய உலகம் இருக்கு, அந்த உலகத்துக்கு நம்ம இன்னமும் இத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கிற நவீன இலக்கியங்களையும் நவீன எழுத்தாளர்களையும் கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிறது, அது அது சார்ந்து விவாதித்து கொண்டிருக்கக்கூடிய, அது சார்ந்து படைத்து கொண்டிருக்கக்கூடிய படைப்பாளர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. அப்ப அந்த அங்கீகாரம் வந்து சமூகத்துக்கிட்ட இருந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த குழு அரசியலை விட்டுட்டு திறந்த மனதோடு ஒரு படைப்பை விவாதத்துக்கு உட்படுத்துவது, அதை பொது தளங்களுக்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது ஒரு தேவையான விஷயமா இருக்கு. நான் திரும்ப திரும்ப இங்க வந்து நமக்கு கிடைக்கல அப்படிங்கறத மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் நான் என்ன படிக்கிறேன், என்ன எழுதுறேன், என்ன பேசுறேன் அப்படிங்கறத என் குடும்பத்துக்குள்ள இருந்து நான் ஆரம்பிக்கணும். அப்ப குடும்பத்துக்குள்ள இருந்து அதை ஆரம்பிச்சு அதை புரிய வைக்கல அப்படின்னா அங்கிருந்து உங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்காது. நம்ம எல்லாத்தையும் வெளியில நம்ம நண்பர்கள்ட்ட பேசணும், நம்ம நண்பர்கள்ட்ட பேசுற விஷயத்த வீட்டுக்குள்ள ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கே நம்ம புரிய வைக்க முடியலன்னா எப்படி வெளியில உள்ள மனிதர், ஆமா, எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம சொல்லிடுறோம், எந்த ஒரு மாற்றத்தையும் நமக்குள்ள இருந்து ஆரம்பிக்கணும், நம்ம குடும்பத்துக்குள்ள இருந்து ஆரம்பிக்கணும். அது ஒரு குளத்துக்குள்ள ஒரு கல் போட்டா எப்படி அந்த அலை உருவாகுதோ அந்த மாதிரி இந்த மாற்றம் அப்படிங்கிறது தனிமனித மாற்றம் சமூக மாற்றமாக உருவாகும் அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. திடீர்னு வந்து ஒரு தோசையை திருப்பி போடுற மாதிரி எல்லாம் சமூக மாற்றம், இந்த சிந்தனை சார்ந்த கருத்து மாற்றம் அப்படிங்கிறது, இந்த வாழ்க்கை மதிப்பீடுகள் சார்ந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்துடாது. அப்ப நம்ம கிட்ட இருந்து அதை நம்ம தொடங்க வேண்டியிருக்கு. அப்ப நம்ம கிட்ட இருந்து நம்ம தொடங்கணும்னா நமக்குள்ள ஒரு விசாலமான பார்வை வேணும். இந்த இலக்கியம் குறித்து, இலக்கிய உரையாடல்கள் குறித்து ஒரு விசாலமான பார்வை வேணும். எதையும் நம்ம நிராகரிக்க தேவையில்லை, ஆனா நிராகரிக்கிறோம்னா அதுக்கு காரண காரியங்கள் தேவை. தமிழ் மொழியில் வந்ததுனாலேயே அதை வேற தளத்துக்கு கொண்டு போகக்கூடாது, அதை விமர்சிக்கணும் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ஒரு உலக மொழியில வந்தா அது வந்து உலகத்தரமானது, தமிழ் மொழியில அதே மாதிரி எழுதுனா அதுல அவ்வளோ விமர்சனங்களை வச்சு அது ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரம்மையை உருவாக்கும் போது இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு காமன் ஆடியன்ஸ் வந்து ஈஸியா கடந்து போயிடுவாங்க. அப்ப இந்த அரசியலை, இந்த குழு அரசியலை விட்டுட்டு நம்ம படைப்புகளை திறந்த மனதோடு விவாதிக்கும் போது, அதுவும் குறிப்பாக வெகுஜன ஊடகங்களை இந்த கையகப்படுத்தி அது குறித்த உரையாடலை நம்ம தொடர்ச்சியா வைக்கும் போது, இந்த இலக்கியம் சார்ந்து ஒரு அங்கீகாரம் பொது தளத்துல இருந்து நமக்கு வரக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இது படைப்பாளர்களுக்கும் சரி வாசகர்களுக்கும் சரி ஒரு நல்ல புரிதலை உண்டாக்கியிருக்கும்னு நம்புறோம். இவ்வளவு நேரம் மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களோட இணைந்திருந்து உங்களை பற்றியும் உங்கள் எண்ணங்களையும் உங்கள் படைப்புகள் பற்றியும் ரொம்பவே விவரமா நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க, ரொம்பவே சந்தோஷம். இதே மாதிரி இன்னும் நீங்க நிறைய எழுதணும், நிறைய விருதுகள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நேயர்கள் சார்பாகவும் தொலைக்காட்சி சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மதிமுகம் நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள். இன்னைக்கு நிகழ்ச்சி கவிதையை பற்றியும் காதலை பற்றியும் ஒரு நல்ல ஒரு புரிதலை உண்டாக்கி இருக்கும் நம்புறோம். இதே மாதிரி ஒரு சிறப்பு விருந்தினரோட ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அபிநயா ஸ்ரீகாந்த். பிரிவது மீண்டும் இணைவதற்காகவே நன்றி, வணக்கம். உங்கள் மதிமுகம் தொலைக்காட்சி கட்டணமில்லா தொலைக்காட்சி. உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேட்டு பெறுங்கள். இந்த இலவசம் உங்கள் உரிமை. மதிமுகம் தொலைக்காட்சி, இது மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி. அன்றாட நிகழ்வுகளை அறிந்து கொள்ள மதிமுகம் தொலைக்காட்சியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்ள www.madimugam.com, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.